ஆப்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இந்த வார சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் நடன இயக்குனர் கலா. சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருது உட்பட பல விருதுகளை வாங்கி குவித்துள்ள கலா இதுவரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு நடனம் அமைத்திருக்கிறார். இந்திய மொழிகளை தாண்டி ஆங்கிலம், இத்தாலி, ஜப்பான் போன்ற மொழிகளிடம் பணியாற்றிய பெருமை இவருக்கு மட்டுமே சொந்தமானது. தொலைக்காட்சிக்காக அவர் நடத்திய மானாட மயிலாடா என்ற நடன நிகழ்ச்சி இன்று வரையிலே ரசிகர்களால் போற்றப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் கலா அதை அமைத்திருந்த விதம். நீங்கள் பார்த்த முதல் படப்பிடிப்பு எது? எக் துஜே கேலிய ஹிந்தி. கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்த பொன்னைய மன்னன் படத்திலேயே நடன இயக்குனராக கொஞ்சம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதில்லை? ஆக்சுவலி எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகி கால் ப்ராப்ளம் இருந்தது சார். அப்போ புன்னகை மன்னன் ரகுமாஸ்டர் வீட்டு மேலே அந்த வயலன் சாங் எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அப்போ அந்த டைமில். உங்களை ஒரு நடன இயக்குனராக அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர்கிட்ட உள்ள தனித்தன்மை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவரோட ஹார்ட் ஒர்க் சார். அது மாதிரி பயங்கரமான, அதாவது இங்கே வைப்பார் ஷார்ட்டு, இதை எடுத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லுவார். ஷார்ட் எடுத்து இப்படி திரும்பி பார்த்தா மனுஷன் காணாமல் இருப்பார். எங்கே இருப்பார்னாப்பா அந்த மலையில் இருப்பார். பல இயக்குனர்கள் நடன காட்சியில் தலையிடவே மாட்டாங்க. ஒரு 10% இயக்குனர்கள் தான் எப்படி நடன காட்சி அமையலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லுவாங்க. இதில் எது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார்லாம் ஒரு பிளாக்கை வச்சாங்கன்னா டான்ஸுக்கு அழகுபடுத்துவாங்க. நீங்கள் பணியாற்றிய இயக்குனர்களில் ஒரு பக்கம் பிரியதர்ஷன், இன்னொரு பக்கம் மணிரத்னம், ரெண்டு பேருமே முக்கியமானவங்க இல்லை? அதான் மணிரத்னம் சார்ட்டையும் பிரியன் சார்ட்டையும் ஒரு ரெண்டாக என்னென்னா ஒரு கோரியோகிராஃபரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஒரு அழகான பிளாக் வச்சு அந்த நடனத்துக்கு அழகுபடுத்தி. பானுப்பிரியாவுடைய நடனத்திறமையை நீங்கள் அசாத்தியமாக புகழ்ந்து ஒரு பேட்டி நான் பார்த்தேன். பானுப்பிரியாவின் நடனத்தில் அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அவள் ஆக்சுவலி ஒரு குச்சிப்புடி டான்ஸு. அவங்க லீடிங் ஹீரோயினாக இருக்கும் போது நான் அசிஸ்டண்ட். இன்றைய காலகட்டத்தில் உள்ள நடிகைகளில் தமன்னா, ஷயா ரெண்டு பேருமே மிகச்சிறந்த நடன கலைஞர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்ததை நான் பார்த்தேன். எந்த விதத்தில் அப்படி அவங்க சிறப்பான நடன கலைஞர்கள்லாம் உங்களுக்கு தெரியுறாங்க? அப்போ யார் இதை ஆட முடியும் அப்படின்னா நான் சொன்னேன், ஷேயா இஸ் அ கதக் டான்ஸர். நான் கேள்விப்பட்டேன் ஷேயா அண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். அவள் பார்த்து அவள் ஆனா பாருங்க, நான் அவளை தான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். ஆரம்பத்தில் நடனம் ஆடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட ஜோதிகா வச்சு சந்திரமுகி படத்தில் ஒரு பிரமாதமான பாடல் காட்சி நீங்கள் படமாக்கியிருந்தீங்க. இது நால இவ ஆடவாளா நான் நினச்சது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் டான்ஸ் மாஸ்டர், படப்பிடிப்பில் அதனால் சங்கடங்கள் எப்போது ஏற்பட்டிருக்கா? சரி, எனக்கு வேண்டியதை வரணும், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நான் வரல அப்படின்னா நான் ஸ்ட்ரிக்ட் தான். விஜயகாந்தோட பல படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. விஜயகாந்த் அவ்வளவாக நடனமாடக்கூடியவர் இல்லை, எப்படி சமாளிப்பீங்க? என்னோடய ஃபேவரட் கேப்டன் சொல்லுவேன் நான். ஐயோ என்ன டேக் கேர். ஒரு லொக்கேஷன் பண்ணால் ஒரு பெண், அதாவது டான்ஸராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சமீபத்தில் தர்மார் படத்தில் கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதில்லை? தங்கமான ஒரு மனிதர். நான் அசிஸ்டண்டாகவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நீங்கள் நடன பயிற்சி பள்ளி நடத்திய போது அதில் அஜித்தும் ஒரு மாணவர் இல்லை? இல்லை, பையனை அனுப்புகிறேன் கலா, அவருக்கு டான்ஸ் தெரியுமா தெரியல, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா நான் சொன்னால் அனுப்புங்க. அதுக்கு முன்னால் அஜித்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? படம் நான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபோட்டோ பார்த்து செலக்ட் பண்ணி. விஜயனுடைய அசாத்தியமான நடன திறமைக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இப்படி இருப்பார். பட் அப்படி வந்தானா அப்படி. நீங்கள் ஸ்டார் நைட் ஷோவை நடத்திய போது உங்களுக்கு சவாலாக இருந்த விஷயம்னா எதை சொல்வீங்க? ரொம்ப டஃப் சார். அதாவது சினிமா ஈஸியாக இருக்கலாம், ஷோஸ் ரொம்ப டிஃபிகல்ட். அதில் எனக்கு மறக்க முடியாது நடிகர் சங்கம் ஷோ. உங்களுடைய மாநாட மயிலாட நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமான கலைஞர்கள் யார் யாரை பட்டியலிடலாம்? நான் மறக்க முடியாது ஐஸ்வர்யா ராஜேஷ், மறக்கவே மாட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலியாக. இந்திய திரைவானில் நல்லா ஆடக்கூடிய நட்சத்திரங்கள்னா நீங்கள் யார் யாரை சொல்வீங்க? ஹிந்தியில் மாதுரி ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஐஸ்வர்யா Aishwarya Rai, beautiful dancer. ஒரு காலத்தில் பாடலுக்காகவே சினிமாவுக்கு வருவாங்க. இன்றைக்கி பாடல்னாவே பல ரசிகர்கள் எழுந்து போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனங்களுக்கு வந்து ஒரு டைம் இல்லை, அதாவது உட்கார்ந்து பார்க்குறது அளவுக்கு டைம் இல்லாமல் உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது சார். மானாட மயிலாட அப்படின்ற நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஒரு லேடி டைரக்ட் பண்ணுறது இந்தியாவில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படி சொன்னேன். ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, ஏன்னா சினிமாலன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டேன்னு விட்டுட்டேன். கலைஞர் மு கருணாநிதியை சந்தித்து பேசக்கூடிய பல தருணங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? உண்மையான கலைஞருக்கு பாராட்டுவார். இது நம்ம பாராட்டணும் அப்படிலாம் இல்லாத அவளுடைய டேலண்ட்டுக்கு பாராட்டுவார். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆக்சுவலி கலைஞருக்கு முன்னாடி தான் நான் ஜெயலலிதா மேடம்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னா